हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू द चैनल 360 डिग्री एट होम। இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு பிரேக்பாஸ்ட் ரெசிபி பார்க்க போறோம். காரபணியாரமும் ஆனியன் சட்னியும் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம காரபணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு அப்புறம் ஆனியன் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கீழ தெரியற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டேஸ்டியான காரபணியாரமும் ஆனியன் சட்னியும் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ கார பணியாரம் செய்யறதுக்கு நான் ஒரு கப் அளவு இட்லி மாவு எடுத்திருக்கேன். இப்போ இந்த இட்லி மாவில் நம்ம வந்துட்டு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், நல்லா பொடியாக நறுக்கினது. ஒரு கால் டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம், கூடவே அரை டீஸ்பூன் அளவு ஜீரகம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ குழந்தைங்க இருக்காங்கன்னா மிளகை வந்துட்டு அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா மிளகு வந்துட்டு அவங்க வாயில் தட்டுப்பட்டுச்சுன்னா குழந்தைங்க வந்துட்டு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பணியார மாவு வந்துட்டு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம பணியாரம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பணியாரம் செய்கிறதுக்கு நான் ஒரு பணியாரக்கல் வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. பணியாரம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஒரு ஒரு குழியிலையும் ஊற்றும்போது கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கோங்க. அப்போ தான் திருப்பி போடும்போது எல்லா சைடும் நல்லா வெந்து வரும். இப்போ பணியார மாவு எல்லாமே ஊற்றியாச்சு. ஒரு 1 மினிட் போல் இருக்கட்டும். இப்போ 1 மினிட் ஆயிடுச்சு. ஒரு சைடு நல்லா குக் ஆயிருக்கு. இப்போ வந்து அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம். திருப்பி போடும்போது பொறுமையாக திருப்பிக்கோங்க. இதை வந்து மூடி போட்டு வேக வைக்க வேண்டாம். மூடி போட்டு நம்ம வேக வச்சோம்னா வெளியில் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சாப்பிட வந்து நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சமாக கிறிஸ்பியாக இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு சைடு கிறிஸ்பியாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம கிறிஸ்பியாக வேக வச்சுக்கலாம். நம்ம திருப்பும் போது கூட ரொம்பவே ஈஸியாக திரும்பிடும். இப்போ பாருங்கள், எல்லாமே திருப்பியாச்சு. இன்னும் ஒரு 1 மினிட் போல் இது குக் ஆகட்டும். மேலே தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ பணியாரம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இப்படி குத்தி பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற மாவு வந்துட்டு நல்லா வெந்திருக்கும், ஒட்டாமல் வரும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து எடுத்துடலாம். இப்போ நம்மளோட பணியாரம் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம வெங்காய சட்னி செஞ்சுக்கலாம். வெங்காய சட்னி செய்யறதுக்கு நான் ஒரு பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு கடலை பருப்பு, கூடவே கொஞ்சமாக இஞ்சி, நான் 1 இன்ச் இஞ்சி எடுத்திருக்கேன். அது கூட 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பருப்பெல்லாம் நல்லா ஃப்ரையாக இருக்குது. அடுத்து இதில் வந்துட்டு நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் வந்துட்டு இதுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நான் 20-25 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள். இப்போ தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. கடைசியாக இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 2 கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் வந்து இன்னமும் நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து லைட்டாக அந்த சூட்டோடவே நம்ம வதக்கிக்கலாம்.
இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே நல்லா இதில் சேர்த்து நம்ம நல்லா வதக்கியாச்சு. இது நல்லா ஆறினதும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்மளோட வெங்காய சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து வெங்காய சட்னியை நம்ம தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு நான் ஒரு தாளிக்கிற கரண்டியில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் வந்து கொஞ்சமாக கடுகும் 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகமும் சேர்த்துருக்கேன். கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம சட்னியோட ஆட் பண்ணிக்கலாம். சூப்பரான கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட கார பணியாரமும் ரெடியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்